முன்னேங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்களுடன் கோபி. இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இங்கே டென்மார்க்கில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வழங்குகிற பட்டர் சிக்கன் எப்படி இருக்கும், அதற்கான ரெசிபியை தான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இதில் வந்து நாங்கள் இந்த மேக் பட்டர் எடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட அரைவாசி 100 கிராம்ஸ் எடுக்க போகிறோம். 100 கிராம் பட்டர் எடுக்க போகிறோம். நாங்கள் பட்டர் சிக்கன் செய்ய போகிறோம் சொன்னால், அதன் மெயின் இன்கிரீடியன்ஸே வந்து பட்டர் தான். எவ்வளோத்துக்கு எவ்வளவு நாங்கள் நல்ல குவாலிட்டியான பட்டரை யூஸ் பண்ணுறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளோவான நல்ல டேஸ்டியான ஹை குவாலிட்டியான பட்டர் சிக்கனை நாங்கள் ரிசல்ட்டாக பண்ணலாம். இப்போ நாங்கள் நார்மலாக தேவையான பொருட்களை நான் சும்மா எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் மல்லியில் கொரியண்டர், 2 தக்காளி, தேசிக்க, 2 வெங்காயம், ஜிஞ்சர் பேஸ்ட், கோழிறச்சி. இந்த கோழிறச்சியில் வந்து நான் எடுக்கிறது வந்து துடறச்சி. பிரஸ்ட் எடுத்தமுண்டா நெஞ்சு பகுதியான தசை எடுத்தமுண்டு சொன்னால் அது கொஞ்சம் இந்த நேராக இருக்கிறது, அது எனக்கு பிடிக்கிற குறைவு. ஸோ எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ரச்சி என்றா அந்த பகுதி என்றா கோழி பகுதி என்றா துடை. அந்த துடை பகுதி ரச்சி தான் நாங்கள் எடுக்கிறேன்னா. அடுத்தது வந்து எங்களுடைய ஸ்பைசி ஐட்டம் மஞ்சள் தூள், பெருஞ்சீரகம், நச்சீரகம், கடுகு, பப்ரிக்கா, வெந்தயம் கொஞ்சம். இது வந்து நான் சில பேர் போடுறது, நானும் போடுறேன்னா. பெருங்காயம் நான் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து வயிற்று புண் ஆக்கள் இருக்கிறாக்கள் அல்லது வயிற்று நோய் இருக்கிறாக்கள் வந்து பெருங்காயம் யூஸ் பண்ணினால் மருத்துவ ரீதியில் நல்லது. அதுக்காகத்தான் நான் அந்த பெருங்காயம் யூஸ் பண்ணுறேன்னா. ஒரு விசேடமான மசாலா தூள், இது வந்து நாங்கள் ஊரில் அரைச்சி எடுக்கிறது பட்டர் சிக்கனுக்கு வந்து. தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் பாவிக்கிறத, நான் பாவிக்கிறது இல்லை தனி மிளகாய்த்தூள். மசாலா தூள் தயாரிக்கிறதுல வந்து மல்லித்தூள், நச்சீரகம், பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகாய், அப்படி எங்களோட ஊரில் இருக்கிற எங்களோட அம்மாமார் வயசு போனாக்கள் எல்லாம் செய்கிற பாரம்பரியமான ஒரு மசாலா தூள் தான் இந்த தூள். ஸோ இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணித்தான் நான் இப்போ உங்களுக்கு பட்டர் சிக்கன் செய்து காட்ட போகிறேன். அதோடு சேர்த்து நான் இங்கே கடையில் வந்துற ஹேர்பல்கள் யூஸ் பண்ணேன் நான். இதெல்லாம் வந்து ஆர்கானிக் முறையில் வளர்க்கப்பட்ட ஹேர்பலை தான் நான் யூஸ் பண்ணேன் நான். இது வந்து பேசில், அடுத்து வந்து தெமின், அடுத்த பீலோ என்று சொல்கிறது வந்துங்க. இதுகளையும் நான் பட்டர் சிக்கனுக்கு யூஸ் பண்ணுறேன்னா. வளமையாக வந்து நான் கோழி வெட்டுறதுக்கு முதல் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்தோம்னு சொன்னால் அந்த கோழி ரச்சியில் உள்ள ஒரு ஒடுக்குத்தன்மை போயிடும். நீங்கள் ஃப்ரெஷ் கோழி ரச்சியை பயன்படுத்துனீங்களான்னு சொன்னால் அந்த ஒடுக்குத்தன்மை குறைவாக இருக்கும். நம்மளை கடையில் வந்துற ரச்சி தான் ஃப்ரெஷ்ன்னு சொன்னாலும் அது எப்படியும் ஒரு 1 வீக்கான ஒரு ரச்சியாக தான் இருக்கும். அந்த மஞ்சள் தூளை போட்டு செய்தமென்று சொன்னால் அந்த மனம் இல்லாமல் இருக்காது. கோழி ரச்சி வெட்டேக்க வந்து கொஞ்சம் நீள பாட்டுக்கு வெட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த கீழங்கிழமை அந்த ஸ்ட்ரக்சர் வந்து வடிவே அந்த உள்ளுக்குள்ள சுகாரம் இல்லை. ஸ்பெசிஃபிக்காக வந்து சின்ன பிள்ளையார் இந்த பட்டர் சிக்கனை வந்து ரைஸோட கொடுக்கலாம், நானோட கொடுக்கலாம், ரொட்டியோட கொடுக்கலாம். எங்களோட உணவுகள் பழக்க வழக்கங்களை பழக்கிறதுக்கும் இந்த பட்டர் சிக்கனை நாங்கள் ஒரு டூலாக பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைக்கு வந்து 400 கிராம் ரச்சி தான் நான் எடுத்திருக்கிறேன். இது சின்ன ஒரு ட்ரிக் ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த கட்டிங் போர்ட் பயன்படுத்துக வந்து உங்களுக்கு வந்து அந்த சிலிப்பரியாக இருக்கும். சில நேரம் வந்து கொஷின் குளோத்தோண்ட கொஞ்சம் ஈரப்படுத்திட்டு இந்த கட்டிங் போர்டு கீழே வச்சோம்னு சொன்னால் அந்த சிலிப்பரி தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் முதல் பட்டேக்க கொஞ்சம் சிலிப்பரியாக இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் சதுக்காது, ஈஸியாக இருக்கும் வெட்டுறது. வச்சி வட்டியாச்சு வடி. நாங்கள் அடுத்த வெட்ட வேண்டியது எல்லாத்தையும் தக்காளி வெட்டுவோம், வெங்காயத்தை வெட்டுவோம். நான் வந்து 2 வெங்காயம் எடுக்கணும்,
தக்காளி ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளியும் போட்டுவோம். அடுத்தது வந்து உள்ளியையும் இஞ்சியையும் பிடிச்சு ரெடி பண்ணுவோம். இது ரெண்டும் முடிக்காக நீங்கள் தறிக்க பாகம் கொஞ்சம் பச்சை தண்ணி விட்டிங்கன்னா சரி, கொஞ்சம் பேஸ்டாக வேணும், வெளியில் தறிக்காது. ஜிஞ்சர் பேஸ்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்ல அருகல் நறுகலாக இருந்தால் காணும், நல்லா பேஸ்டாக்க தேவையில்லை. இன்னும் நாங்கள் வந்து கிரைண்டரில் போட்டு கடைசியாக அடிக்கத்தான் போகிறோம். கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட்டும் ரெடி. இப்போ நாங்கள் அடுப்பை மூட்டுவோம். சட்டி கொஞ்சம் சூடாகட்டும். பட்டரை போடுவோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டி சூட்டில் பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டுது. இப்போ வந்து நாங்கள் ஒட்டி வச்ச கோழியை போடுவோம். இதில் எல்லா கோழி துண்டுலையும் வந்து நல்லா பட்டர் படக்கூடியதை நல்லா வடையாக கிண்டி விடுவோம். இந்த நேரத்தில் பார்த்து நான் வளமையாக ஜூஸ் பண்ணுற ஹிமாச்சல் சோல்தான் போடுவோம் தேவையான அளவு. அதன் பிறகு வடிவாக இருக்கா கிண்டி உப்பு எல்லா சிக்கன்லையும் வந்து சேரக்கூடியதாக விட்டுட்டு இதை நாங்கள் இப்போ மூடி விடுவோம். என்னென்னு சொன்னால் 100% வந்து எங்களுக்கு இந்த கோழி துண்டு அவிய தேவையில்லை. 75% இந்த கோழி துண்டு அவிஞ்ச உடனே அதை வழியில் எடுக்கலாம். பிடியில் இருக்கா திறந்து இருக்கா உடைய கொஞ்சம் இருக்கா திருப்பி இருக்கா கிண்டி இருக்கா விட்டு விட்டா நல்லா அப்பேக்க நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அந்த பட்டரும் சிக்கனும் வந்து சேர்ந்த ஒரு ஸ்மெல் வரும், செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். கோழி 3/4 மேலே அவிஞ்சிட்டுது. ஸோ நாங்கள் இதை எடுத்து குப்பை பண்ணி ஒரு 3/4 அவிஞ்சா கோழி எடுத்தாச்சு. வழியில் அந்த கோழி அவிச்ச அந்த பட்டருக்குள்ளேயே வந்து நான் கொஞ்சம் கோழி துண்டை விடுறேன். என்னென்னு சொன்னால் இதை நான் கிரைண்டரில் யூஸ் பண்ணிக்கல வந்து அந்த ஃப்ளேவர் வேணும் எனக்கு. ஸோ அதுக்குள்ளே கோழி துண்டை விட்டுட்டு அந்த பட்டருக்குள்ளேயே வந்து ஆல்ரெடி வெட்டி வச்சுருந்த வெங்காயம் போகிற முதல் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அந்த பட்டரில். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பட்டர் வந்து கோழி அவிச்சது தானே, அந்த பட்டர் அந்த ஸ்மெல் வந்து வெங்காயத்தோடு சேர்ந்து இன்னொரு ஃப்ளேவர் வரும். வெங்காயம் ஒரு அரை பருவத்துக்கு மேலே வதங்கி கொண்டு விரைக்கில் வந்து வெங்காயத்தின் ஃப்ளேவர் வந்து மேலே வரும். அந்த நேரத்தில் வந்து ஜிஞ்சர் பேஸ்ட்டை போடணும். ஜிஞ்சர் பேஸ்டில் உள்ள ஒரு பச்சை மணம் ஒன்று அடிக்கும் அந்த மொச்ச மணம் பூவும் விரையும் கொஞ்சம் நல்லா தாளிச்சிட்டு இப்போ நாங்கள் பொட்டி வச்ச தக்காளியை போடுவோம். தக்காளி வந்து வெங்காயம் ஜிஞ்சர் பேஸ்ட் எல்லாத்தோடையும் மீச்சாகும் வரையும் வடிவை கிண்டி போட்டு உடனே நீங்கள் நாங்கள் எடுத்து வச்சிருந்த ஸ்பைசிஸை போடலாம். பெருங்காயம் வெந்தயம் பப்ரிக்கா மஞ்சள் தூள் பெருஞ்சீரகம் நச்சீரகம் எல்லாத்தையும் போட்டுட்டு நான் இப்போ கடைசியாக வச்சிருக்கிறது என்னோட ஓன் மசாலா தூள். அது ஏன் நான் வச்சிருக்கிறேன்னு சொன்னால் அதை முதல் போடக்கூடாது. போட்டால் மற்ற எல்லாம் அந்த மிக்ஸ் பண்ணுற நேரத்தில் வந்து இது மிக்ஸ் பண்ணி ஒரு எரிஞ்ச மணம் பெறும் பட்டர் சிக்கனுக்குல்ல. ஸோ அதால் வந்து அதை கொஞ்சம் கடைசியாக போடுவோம். இதெல்லாம் வந்து வடியாக வேகட்டும். இந்த நேரத்தில் வந்து நாங்கள் எங்களோட கேபிள்ஸை போடுவோம். முதல் வந்து கொரியண்டர் மல்லி இலையை போடுவோம். அதுக்கடுத்த இது
இதெல்லாம் வந்து நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் பட்டர் சிக்கன். அது இப்போ வடையாக கிண்டி விடுவோம். இப்போ வந்து நான் டினியில் யூஸ் பண்ணுற தேங்காய் பால் கொஞ்சம் விட போகிறேன். இப்போ தேங்காய் பால் விட்டோன்னா இந்த டோட்டல் பட்டர் சிக்கனின் கலரும் மாறிடும். அதே நேரம் வந்து ஃப்ளேவரும் வந்து நல்ல ரிச் லுக்குக்கு வந்துடும். தேங்காய் பால் விட்ட பிறகு வந்து என்னோட மசாலா தூளை போடுறேன். இதை அப்படியே நாங்கள் அடுப்பை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற விடுவோம். 5 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை எடுத்து புழிஞ்சு விடுவோம். இந்த எலுமிச்சம்பழத்தின் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அது எப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஃபைனலி வந்து இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு ஒரு 5 to 10 minutes ஆற விட்டுட்டு கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு பட்டர் சிக்கனை ஃபைனலைஸ் பண்ண வேண்டியதுதான். இப்போ நாங்கள் ரெடி பண்ணின பட்டர் கறியை வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா அடிப்போம். அரைச்ச கறியை வந்து இதுக்காக ஊற்றுவோம். அப்படியா அது கொஞ்சம் சூடான உடனே ஏற்கனவே நாங்கள் பட்டரில் செய்து வச்சிருக்கிற சிக்கனை போடுவோம். இதில் நாங்கள் முடிக்கிறதுக்கு முதல் வந்து ஒருக்கா உப்பு ஒருக்கா செக் பண்ணி பார்க்கலாம். பெர்ஃபெக்ட். இது ஒரு 5 நிமிஷம் மூடி விடுவோம் வடிவே. இந்த நேரத்தில் வந்து எங்களோட பட்டர் சிக்கன் ரெடி ஆகிட்டு நல்லா கொதிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடுவோம். ஏன்னா இந்த பட்டர் சிக்கன் வந்து கொஞ்சம் தடிச்சா நல்லா இருக்கும். டென்மார்க்கில் 5-star ஹோட்டலில் வழங்குற ரிச் லுக்கான பட்டர் சிக்கன் செய்துட்டோம். நாங்கள் பார்த்தது வந்து நல்ல ஒரு பட்டர் சிக்கன் ரெசிபி பார்த்து நாங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு ரெசிபியோட உங்களோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.